நம்ம எல்லாமே சம்மதிக்கணும், ஃபர்ஸ்ட் அடிக்காங்க செகண்ட் அடிக்காங்க முக்கியம் இல்லை. அந்த மேட்ச் வந்து குவாலிட்டி டீமுக்குமே கப் கொடுத்த ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி பண்ணுறாங்க இந்த கமிட்டி, வேற லெவலில். குவார்ட்டர் ஃபைனல் வந்து எல்லா டீமுமே கப் கொடுக்குறாங்க, அதுவும் வேற லெவல். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கப்பே இவ்வளோ தான் இருக்கும், அவன் அந்த இதுக்கு இங்கே குடிக்காங்க கப்பு. ராகுல் அண்ணா எல்லாருமே பாராட்டணும். ஒரு மேட்ச்சு செகண்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சு யாருக்கு இல்லைன்னா ஃப்ரீ பேட்ஸ் டீமுக்கும் கேஎல்எம் பாய்ஸ் கோபி அண்ணாவோட டீமுக்கும் மேட்ச். ரெண்டு டீமும் சூப்பரான மேட்ச் ஆட்டிருக்கும், ஏன்னா அங்கே வந்து லெஃப்ட் ஹேண்டர் மஹி, அதுக்கப்புறம் கோபி அண்ணா நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரீ பேட்ஸ் டீமில் வந்து எல்லா பிளேயர்ஸுமே இங்கே இருக்காவ, விஷால் அண்ணா, சஞ்சித் அண்ணா, ஃபாசில், பிரிட்டோ, ஜெகதீஷ், நித்திய அண்ணன், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் நித்தி, ஸ்ட்ரைக்ல கோபி, ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட், எங்கேயோ போகுது ஃபர்ஸ்ட் பால், எம்மா எங்கேயோ அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே, சிக்ஸை தொடங்கிருக்காரு கோபி. நல்ல ஒரு ஃபேஸ், நல்ல ஒரு கம்பேக் டாட், தேர்ட் பால் கரெக்டாக உள்ள போட வந்து நேராக செங்கோடியா சுத்திட்ட போயிருக்கு, அவுட்டு. தரமான த்ரோ, செங்கோடி அஜித்துக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கா நம்ம நம்ம சேனலில், தரமாக ஹெலிகாப்டர் அடிக்கக்கூடிய பிளேயர். நாலாவது பந்து நல்ல ஒரு பவுலிங், தரமான ஃபேஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்னா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் தான் தரமான பவுலிங் போடக்கூடிய பிளேயர். நம்மளோட சேனலில் வந்து இவரோட தனி வீடியோவே இருக்குது, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் குடிக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அஞ்சாவது பந்து நல்ல ஒரு போலிங், தரமான பவுலர், அவுட். அகைன் ஒரு த்ரோ, த்ரோ பண்ணிருக்காரு, நல்ல ஒரு கம்பேக். ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு அடுத்த ஒரு அஞ்சு பால் நல்லா போட்டிருக்காரு நம்மளோட நித்தி. நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ் வந்து ஸ்டீஃபன், அவரை வந்து நம்ம வந்து சொல்லி அவனோ நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து அவரோட ஒரு கேட்ச் வீடியோ இருக்குது, அவரோட ஏஜுக்கு வேறு லெவலில் ஒரு கேட்ச் பிடிச்சிருப்பாரு, துள்ளி பறந்து பிடிச்சி. செகண்ட் ஒரு ஜெகதீஷ், ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட், சிக்ஸ் ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ் அடிச்சிருக்காரு கோபி. ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு பவுலிங் போட்டு போடக்கூடிய பவுலர் நம்மளோட ஜெகதீஷ், ஸ்ட்ரைக்கில் நம்மளோட கோபி அண்ணா. பால் மறுபடியும் அதே மாதிரி தான், மறுபடியும் அகெயின் டாட் பால், ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் பிடிக்காங்க, அடுத்த அஞ்சு பால் நல்லா போடியாங்க. நம்பிக்கை நட்சத்திரம் கேஎல்எம் பாய்ஸோட கோபி, ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் பால, நல்ல ஒரு ஷாட், சிக்ஸ் ஆ மாதிரி இருக்கு, ஆறு ரன், குட் ஷாட். ரெண்டு ஓவருக்கு 22 ரன் அடிச்சிருக்காங்க கேஎல்எம் பாய்ஸ், ஸ்ட்ரைக்கில் ஸ்டீஃபன், லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு சஞ்சித். ஸ்டீஃபன் வந்து டெர்போ பிரீமியர் லீக்கில் தரமான ஒரு கேட்ச் பிடிச்சிருப்பாரு, நம்மளோட சேனலில் இருக்கோம், நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பால்லேயே சிங்கிள் கொடுத்துருக்காரு கோபிக்கு, சான்ஸ் கொடுத்து இந்த அஞ்சு பால் இருக்குது, அஞ்சு பால் இருக்குது இந்த ஓவரில். ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால் நல்ல ஒரு ஷாட், சிக்ஸ், ஆறு ரன் வந்திருக்கு டீமுக்கு. ரன் சேகனே சொல்லி அவர் மட்டுமே இன்னும் ஒன் மேன் ஷோவில் விளையாடிட்டு இருக்காரு கோபி. இன்னும் நாலு பால் இருக்கு இந்த ஓவரில், நல்ல ஒரு ஷாட், மறுபடியும் சிக்ஸ், ஆறு ரன், லெஃப்ட் சைடு எங்கேயோ போகுது, பெரிய சிக்ஸ். லாஸ்ட் த்ரீ பால்ஸ் நல்ல ஒரு போலிங், தரமான ஒரு கம்பேக், பால புஷ்னு விட்டுருக்காங்க, தரமான ஒரு போலிங் நேராக உள்ளே வந்திருக்கு. ஏக்கர் மேட்ச்சு குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் வேற லெவலில் போயிட்டு இருக்குது. இன்னும் ரெண்டு பால் இருக்கு இந்த ஓவரில், லாஸ்ட் ஓவர், நல்ல ஒரு ஸ்லோர் பால், அது ஒயிடா மாறி இருக்கு. இதுவரைக்கும் 36 ரன் அடிச்சிருக்காங்க, இன்னும் ரெண்டு பால் இருக்கு இந்த ஓவரில், லாஸ்ட் ஓவர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், லாஸ்ட் டூ பால்ஸ், நல்ல ஒரு பவுலிங், தரமான ஒரு பவுலிங், அகைன் டாட் பால். இந்த பால் எப்படியும் அடிக்க தான் பார்ப்பாரு, ஏன்னா ஒரு சிக்ஸ் அடித்தா நல்ல ஒரு ஸ்கோர் வரும், 42 ரன்னு ஒரு ஸ்கோர். நல்ல ஒரு ஷாட், எங்கேயோ போகுது,
சிக்ஸ் ஆறு ரன். லாஸ்ட் ஓவரில் மூணு சிக்ஸ் வந்திருக்கு. மூணு ஓவருக்கு 42 ரன் அடிச்சிருக்காங்க கேஎல்எம் பாய்ஸ். 43 ரன் அடித்தா ஃப்ரீ பேட்ஸ் டீம் வந்து வின் பண்ணலாம். ஃப்ரீ பேட்ஸ் டீமுக்கு பேட்டிங் அட்டாக் இருக்குது. அதுவும் இல்லாமல் கேஎல்எம் பாய்ஸுக்கு வந்து மகி ஒரு தரமான ஒரு பவுலர், லெஃப்ட் ஹேண்ட் பவுலர், யார்க்கர் அடிப்பார் எல்லா வேலுமே. நம்மளோட இந்தோர் மேட்ச்ல மேன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் அவார்டு வாங்கின பிளேயர் மகி. மேட்ச் சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இந்த மேட்ச். ஏன்னா எல்லாமே பேட்ஸ்மேன். அங்கே ஓப்பனிங் பேட்டிங் யாரெல்லாம்னா சஞ்சித், அப்புறம் விஷால், கன்னியாகுமரி ரெண்டு பெஸ்ட் பிளேயர்ஸ். ஒரு அண்ணா வந்து நம்மள்கிட்ட வந்து விஷாலோட பேட்டிங் போர்டு, விஷாலோட பேட்டிங் போர்டுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போது நீங்கள் பார்க்கலாம் விஷால்னு அடிக்கிறாங்களா இல்லைன்னா டாட்டாக்குறாங்களான்னு. பட் விஷால்னு நல்ல ஒரு பேட்ஸ்மேன், நல்லா விளையாடுவார். 43 ரன் அடிக்கணும் மூணு ஓவருக்கு. ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு மகி, மகேஷ் தரமான ஒரு பவுலர். நான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எழுதியேன் கீப்பர் பிரமாணிக்கு எனக்கு கொஞ்சம் பயம்தான், ஏன்னா அப்படி யார்க்கர் அடிக்கக்கூடிய பவுலர், தரமான ஃபேஸில் போடக்கூடிய பவுலர். ஃபஸ்ட்டு பால் ஸ்ட்ரைக்கில் கன்னியாகுமரி பெஸ்ட் பேட்ஸ்மேன் சஞ்சித். ஃபஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட் உள்ளே போட வந்து கேப்பில் போயிருக்கு, அது நாலாக மாறி இருக்கு. 4 ரன் ஃபஸ்ட் பாலே, 4 ரன். செகண்ட் பால் நல்ல ஒரு ஷாட், அது கேட்ச் கோபியோட, கேட்ச் கோபியோட கையில போய் மாட்டிருக்கு. செங்கோடி அஜித், நம்ம வந்து நம்மளோட சேனல்ல வந்து பார்த்து பார்க்கலாம் செங்கோடி அஜித்தோட பேட்டிங். தரமா ஹெலிகாப்டர் அடிக்கோடைய பிளேயர், அவரோட ஹோம் கிரவுண்ட் இது. மேட்ச் ஒரு நல்ல ஒரு மேட்சாக இருக்கேன்னு நினைக்கிறேன். திருப்பி அடிக்கக்கூடிய ஸ்குவாட் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு போலிங், மின்ன போட்டு குத்தி எழுப்பியிருக்காங்க. ஒரு கட்டர் பால் மாதிரி டாட்டா மாதிரி இருக்கு. லாஸ்ட் 3 பால்ஸ், நல்ல ஒரு போலிங். நான் சொல்லும் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் தரமாக பவுலிங் போடக்கூடிய பிளேயர். ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் தரமான பவுலிங் போடக்கூடிய பவுலர் மகி. லெக்கட்ரு, அதுக்கப்புறம் யார்க்கர், யார்க்கர் ஸ்பெஷல். பாலை கட் பண்ணி விட்டுருக்காங்க, அது கேட்சா மாதிரி இருக்கு. விக்கெட் செங்கோடி அஜித்தோட விக்கெட் விழுந்துருக்கு. லாஸ்ட் 2 பால்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரிட்டோ. எல்லாருமே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ், தரமான பேட்டிங் வச்சிருக்காங்க. விக்கெட் போனாலுமே அடுத்து அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் எல்லாரும். மகி அவரோட ஓவரை கரெக்டாக போட்டுருக்காரு. தரமான ஒரு யார்க்கர், அது ஒய்டா மாதிரி இருக்கு. ஒய்ட் ஒயிட் லைன் யார்க்கர்னே சொல்லலாம் இதை. மறுபடியும் ஒரு கட்டு பால், பால் கட் ஆகி காலி அடிச்சிருக்கு. டாட் பால் ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 5. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு அபி, ஸ்ட்ரைக்கில் விஷால். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட், ஒரு ஷார்ட் பால் எங்கே போகுது, டபுள் சிக்ஸ்ன்னு சொல்லலாம், அவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு. பெரிய சிக்ஸு விஷால். விஷாலோட ஃபேன் அவர் யாருன்னு தெரியல, அந்த கமாண்ட் அடிக்கக்கூடிய பிளேயர் இந்த அந்த அண்ணாவுக்கு பண்ணியிருக்காரு விஷால். இந்த பால் ஃபஸ்ட்டு பால்லே கான்ஃபிடண்டாக அடிச்சிருக்காரு. செகண்ட் பால் அகெயின் கரெக்டாக மீட் ஆகல. ஒரு கம்பேக், ஒரு சிங்கிள் ரன் வந்திருக்கு. 10 பாலுக்கு 31 ரன் அடிக்கணும், அது ஒய்டா மாதிரி இருக்கு. ஒய்டு ஒயிட் பால் வந்திருக்கு. நல்ல ஒரு ஷாட், பெரிய ஷாட் உள்ள போட்ட பந்து, அந்த அந்த பில்டிங்கை தாண்டி போயிருக்கு. பெரிய சிக்ஸ் உள்ள போட்ட பந்து, ஃபாஸ்ட் பேட்டிங்னு சொல்லலாம். உள்ள போட வந்து ஃபாஸ்ட் அடிச்சிருக்காங்க பேட்டு. ஃபாஸ்ட்டு ஃபஸ்ட்டு 3 பாலுக்கு 13 ரன் வந்திருக்கு. 4வது பந்து அகைன் ஒரு ஷார்ட் பால், அதுவும் மறுபடியும் சிக்ஸ் போயிருக்கு. பெரிய சிக்ஸ் பிரிட்டோட பேட்லேருந்து 2 சிக்ஸ். நான் சொன்னலாம் ஃப்ரீ பேட்ஸ் டீம் வந்து திருப்பி அடிக்கக்கூடிய டீமு, நல்ல ஒரு ஸ்குவாட் வச்சிருக்காங்க. இன்னும் இந்த விக்கெட் போனாலும் பிரமாடி அடிக்கிறது பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி கன்னியாகுமரி பெஸ்ட் டீம் ஃப்ரீ பேட்ஸ். லாஸ்ட் 2 பால்ஸ் டபுள் ஃபோரா மாதிரி இருக்கு.
டபுள் பேட்டு, ரெண்டு தடவை பேட்டில் பந்து பட்டுருக்கு, அது ஃபோரா மாதிரி இருக்கு. இந்த ஓவர் வந்து ஃப்ரீ பேட்ஸ் டீமுக்கு ஒரு நல்ல ஓவராக அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு பால் இருக்கு இந்த ஓவரில், இந்த பாலும் அடித்தாங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். நல்ல ஒரு பவுலிங், தரமான ஒரு கம்பேக். ஒரு ஓவருக்கு 14 ரன் அடிக்கணும், ஒரு ஓவருக்கு 14 ரன் அடிக்கணும். லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு அஜாஸ், ஸ்ட்ரைக்கில் விஷால், ஹார்ட் ஹிட்டர், ஒரு ஸ்டைலிஷ் பேட்ஸ்மேன் விஷால். ஒரு ஓவருக்கு 14 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் அஜாஸ் டு விஷால். நல்ல ஒரு பவுலிங், பால் உருண்டுட்டு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்ல போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே பிரிட்டோ வந்து அவங்க டீமு மேட்சை மாற்றி கொடுத்துட்டாரு. இந்த அஞ்சு பால் விளாடி அவர் வந்து மேட்சை பாஸ் பண்ண வைக்கிறாங்களான்னு பார்ப்போம். நல்ல ஒரு ஷாட், நேராக எழும்பிருக்கு. சிக்ஸா தெரியல, சிக்ஸா என்ன நடந்துனா, ஆனால் நிற்கிறாங்க தெரியுமா, அது கேட்சை பிடிச்சி நேராக அங்கே கீழே ஜாடிட்டாங்க. அது வந்து சிக்ஸான்னு தெரியல, ஃபுல் ஆர்கியூமெண்ட். ஏன்னா இது வந்து மெயின் மேட்ச், இந்த மேட்ச் பாஸ் ஆனால் செமிக்குள்ளே போக முடியும். கண்டிப்பாக ரெண்டு டீமுமே விட மாட்டாங்க. ரெண்டு ரன் வந்திருக்கு, ரெண்டு ரன் கொடுத்துருக்காங்க. அது 4-6 எதுவுமே இல்லை, ரெண்டு ரன். நாலு பாலுக்கு 12 ரன். தேர்ட் பால் ஒயிட் பாலாக மாறி இருக்கு. மேட்ச்சு ஒரு த்ரில்லிங்லேயே தான் போயிட்டு இருக்குது இதுவரையும். நல்ல ஒரு பவுலிங், டாக்டர் விழுந்துருக்கு. மூணு பால் இருக்குது, 11 ரன் அடிக்கணும். நல்ல ஒரு ரெண்டு டீம் விளையாடிட்டு இருக்குது, தரமான மேட்ச் ஆட்டு போயிட்டு இருக்குது. லாஸ்ட் 3 பால்ஸ். நல்ல ஒரு ஷாட், பெரிய ஷாட், எங்கேயோ போகுது. ரெண்டு சிக்ஸ் இன்ச்லாம் இதை பாலை களையதுக்கு தக்கன அடிக்காரு விஷால். நோ பால் இல்லை. இன்னும் 5 ரன் அடிக்கணும், ரெண்டு பாலுக்கு 5 ரன். மேட்ச் த்ரில்லிங்கில் தான் போயிட்டு இருக்குது இதுவரைக்கும். நல்ல ஒரு பேட்டிங், ரெண்டு பால் 5 ரன். டாட் விழுந்துருக்கு. இன்னும் ஒரு பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். த்ரில்லிங் மேட்ச் ஆட்டு மாறுது. மேட்ச்சு பார்க்குற நமக்கு வேறு லெவலில் த்ரில்லிங்கில் போயிட்டு இருக்குது. கையெல்லாம் கிட்டுக்கிட்டு நான் ஆடுறது. ஒரு பால் 5 ரன், குட் ஷாட், பெரிய ஷாட், எங்கே போகுது. அங்கே பார்க்குறேன் பெரிய சிக்ஸு. நல்ல ஒரு பேட்டிங் விஷால், தரமான பேட்டிங். ஒரு பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். லாஸ்ட் பாலில் கொடுத்துருக்காரு, நல்ல பவுலிங் போட்டு லாஸ்ட் பாலில் கொடுத்துருக்காரு. ஃப்ரீ பேட்ஸ் டீம் வந்து பெரிய டீமு, நல்ல ஒரு பேட்டிங் பண்ணிருக்காரு விஷால். அது ஒரு டபுள் சிக்ஸ் பேர், டபுள் ட்ரிபிள் சிக்ஸ்ன்னு இல்லாத ஒரு பெரிய சிக்ஸு. அந்த வலையெல்லாம் தாண்டி போயிருக்கு, அந்த மாதிரி ஒரு அடி. அந்த விஷாலோட ஃபேனுக்கு அவர் தான் கேட்பாரு, விஷாலோட பேட்டிங்கை போடு போடுன்னு. நான் போட்டாச்சு, இதை பாருங்கள், நல்ல ஒரு மேட்ச் ஆட்டிருக்கோம்.